எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல நம்ம ஒரு சூப்பரான மஷ்ரூம் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். பாருங்க, இந்த மஷ்ரூம் பண்றதுக்கு நான் ஒரு பேன் வச்சு அதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். நான் எந்த எண்ணெயில வேணா பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அதுல கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நமக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம். பாருங்க, இது வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சால்ட். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம், 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த வெங்காயம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சு கிளறிட்டே இருந்தேன். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ நம்ம இதில் வந்து மசாலா சேர்க்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், நார்மல் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 4 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ நம்ம இது எல்லாமே இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பருத்தா மாதிரி அந்த ஸ்மெல் வரும். இந்த எண்ணெயிலே வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் வந்து ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கிரேவியாக பண்ணியிருக்கேன். அது இதில் போட்டுருங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க இது. விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கவங்கெல்லாம் இந்த மஷ்ரூம் வந்து நல்லா வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் வந்து மஷ்ரூம் சேர்க்கலாம். நான் வந்து 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த கிரேவியை வந்து பண்ணலாம். மஷ்ரூம் வந்து மேலே அந்த தோலெல்லாம் அப்படியே பிச்சு எடுத்துடணும். எடுத்துட்டு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா அந்த மசாலாவில் வந்து நல்லா இது மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றலாம். இந்த தண்ணி எவ்வளோ ஊற்றணும், நம்ம மசாலா எவ்வளோ போடணும், இதெல்லாம் வந்து நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி வீட்டில் இப்போ எங்கள் வீட்டில் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கிரேவி பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம நல்லா மூடி வைக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த கிரேவி வந்து நல்லா பத்தி கரெக்டு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. பாருங்கள், சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் காஷ்யூ நட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். நம்ம தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். காஷ்யூ நட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க, இது வந்து டேஸ்ட்டை கொடுக்கும், உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ் கொடுக்கும். நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் காஷ்யூ நட்டு போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு, நல்லா திக்னஸ் கொடுக்கும். இதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் கூட ஊற்றலாம். ஆ, இதுக்கு பதிலாக அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப போடக்கூடாது, புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கூட டேஸ்ட் வந்து மாறிடும். பாருங்க, இப்போ அந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் அந்த கொதி வந்தால் போதும். இந்த காஷ்யூ நட்டு போட்டுட்டு ஒரு கொதி. இப்போ நம்ம இது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தாளிக்கலாம். தாளித்து கொட்டணும். இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு நான் ஒரு கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம அதில் வந்து கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, காஷ்மீரி சில்லி 1/2 டீஸ்பூன். இது எதுக்குன்னா கலருக்காக. கலர் பிரமாதமாக வந்துருக்கு. ஆமாம், ரொம்ப டேஸ்ட் பண்ண தெரியுங்களா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆ, பாருங்கள் எப்படி இருந்தது. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப எல்லாம் உப்பெல்லாம் வந்து அருமையாக சேர்ந்துருக்கு. ரொம்ப ஜோராக இருக்குது. ரொம்ப இந்த மஷ்ரூம் வந்து நம்ம பசங்க கடையில் கேட்டு வாங்குவாங்க. நம்ம ஹோட்டலில் பண்ணுற மாதிரி அதை விட ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.